வணக்கம் நேர்களே, இந்த ஜனநாயகம்னா என்னன்னு கொஞ்சம் அரசியல்வாதிகளுக்கு நம்ம தெளிவுபடுத்த விரும்புகிறோம். ஏன்னா இப்போவும் இதை சொல்லாட்டினா நம்ம ஒரு குடிமகனாக இருந்துட்டு காரியம் இல்லை. நேற்று என்னுடைய நண்பன் கடைக்கு போயிருக்கான். கடைக்கு போகும்போது அவன் ஏதோ சாதனை வாங்க, வீட்டுக்குள்ள தேவையான பொருளை வாங்கிறதுக்கு அந்த கடைக்கு போயிருக்கான். கடைக்கு போகும்போது போலீஸ் வந்து அந்த கடையை ரோட்டு சைடில் உள்ள கடைகள்லாம் அடைக்க சொல்லி நிர்பந்திச்சுக்கிட்டு இருக்காங்களாம். ரோட்டு சைடில் யாரும் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவும் போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டால், முதலமைச்சர், கேரள முதலமைச்சர் இந்த வழியாக தான் வராரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவர் எந்த வழியாக வராரு, எந்த வழியாக போகிறாருங்கிறது நமக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா அவருக்கு இப்போ பாதுகாப்புக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவர் பாதையை பார்த்து போய்கிட்டு இருப்பார். நம்ம அவர் வந்து இந்த ஸ்டேட்டுக்கு கடமையாத்துறன்னு நினச்சாருன்னா நம்ம வீடுகளுக்கு கடமையாத்துறதுக்காண்டி, பல விஷயங்களுக்காண்டி நம்ம வெளியில் இறங்கி போகிறோம். அப்படிங்க நேரத்தில் நீங்கள் நிற்கக்கூடாது, கடை அடைச்சி போடணுங்கிறதுல இதில் எந்த விதத்தில் நியாயம் இருக்குது? ஒரு ஜனநாயக நாட்டில் இது செய்யறது சரியாக தவறா? நம்ம வெள்ளக்காரங்கிட்ட இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த சுதந்திரத்தை வாங்கினோம். வெள்ளக்காரன் இதான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஆனால் அவன் நம்ம அந்த காலத்தில் இல்லை, நம்ம அதை பார்க்கவும் இல்லை. ஆனால் நம்ம சொல்லதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், அப்படி செஞ்சானு இப்படி செஞ்சானு சொல்லி. சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்த அரசியல்வாதிகள்லாம் மக்களோட மக்களாக ஒன்றி இருந்தாங்க. மக்கள் பிரச்சனையை ரொம்ப வேகமாக தீர்த்தாங்க, மக்களுக்கு வேண்டிய பாடுபட்டாங்க. ஆனால் இப்போ உள்ள அரசியல்வாதிகள் அப்படி இல்லை. அவர்கள் ராஜாவாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் நடக்கிறாங்க. அவங்க போனால் விஐபி, இந்த நாட்டில் யார் அவங்க போகிற பாதை யாரும் தடுக்கக்கூடாது, அவங்க போகிற இடத்துல யாரும் நிற்கக்கூடாது. இது என்ன ஒரு தவறான செயல்! இந்த மாதிரி செய்யலாமா? ஒரு முதலமைச்சராக இருந்துக்கிட்டு அவங்களுக்கு வேணால் ஒரு 5 வருஷம், அவ்வளோதான், 5 வருஷம் கழிஞ்சால் அடுத்த முதலமைச்சர் வரலாம். மக்கள் தானே தீர்மானிக்காங்க, மக்கள் தானே இந்நாட்டு மன்னர்கள். அப்படி இருக்க சமயம் இந்த மக்களை நீங்கள் பார்க்கக்கூடாது, தள்ளி நிற்கணும் அப்படின்னு சொல்லுறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. கண்டிப்பாக இந்த மாதிரி செய்கிற விஷயங்கள்லாம் வந்து வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். வெள்ளக்காரன் நம்மளை கட்டி ஆண்டு நம்மக்கிட்ட வரி பணத்தை வாங்கி அவன் 4 விஷயங்களை செஞ்சான். பாலத்தை கட்டினா, டேமை கட்டினா, எல்லாமே செஞ்சோம். இப்போவும் அவன் காலத்தை வச்சு அவன் கட்டின டேமும் இப்போவும் உறுதியாக நிற்கிது, பாலமும் உறுதியாக நிற்கி. ஆனால் நம்ம நாட்டில் கட்டின பாலமும் டேமோ ஏதாவது நிற்கான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ரோடு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் தகர்ந்துடும். பாலமும் அதே மாதிரி தான், திரும்ப திரும்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் வெள்ளக்காரன் கட்டின ஒரு பாலம் இப்போவும் உறுதியாக நிற்கிதுன்னா அதுக்கு என்ன காரணம்? அவன் சிலப்போ அந்த வேலையில் காணிச்சு உண்மையாக இருக்கும். நம்ம நாட்டில் எல்லோரும் அப்படி இல்லை. எதில் ஏமாற்றணும், எதில் ஏமாற்றக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க போல. பின்னொன்று, வேறு ஒட்டு மொத்தமாக சுருக்கமாக சொல்லப்போனால், ஜனநாயகங்கிற பேரில் கவர்மெண்ட்டு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஒரு கையில் நிற்காங்க. இந்த ஏழைகளும் அல்லாமல் தனியாக இது பண்ணுறவங்களும் அவங்களும் ஒரு கட்டில் நிற்காங்க. ஏன் இதை சொல்ல வரேன் சொன்னால், ரோட்டில் ஒரு அரசாங்க அதிகாரி ஸ்கூட்டி ஓட்டிட்டு போனான்னு சொன்னால் அவனை விட்டுருவானுங்க. ஆனால் ஒரு சாதாரண பட்டம் போனோம்னா, ஹெல்மெட் இல்லாமல் எதுவும் போனான்னு சொன்னால் பிடிச்சி பெட்டி அடிச்சு விட்டுருவாங்க. இதே ஒரு அரசாங்க அதிகாரி போனோம்னா அப்படியே செய்கிறாங்க, அவன் நான் என்ன போல் வேலை செய்கிறேன்னா, சரி அப்போ போங்க அப்படின்னு சொல்லி பற்றி விட்டுருதாங்க. இதுதான் ஜனநாயகம், இப்படி தான் போகுது. அரசியல்வாதிக்கு ஒரு இதுவும், சாதாரண குடிமகனுக்கு ஒரு இதுவும், அரசாங்க உத்தியோகர்களுக்கு ஒரு இதுவும், சாதாரண வேலைக்காரனுக்கும் ஒரு சட்டம் மாதிரி போய்கிட்டு இருக்கு. இதை தயவுசெய்து இந்த கோர்ட்டு தான் இடப்படணும், இடப்பட்டு ஒரு ஜனநாயகம்னு என்னன்னு சொல்லி தயவுசெய்து ஒன்று கிளாஸ் எடுத்துருங்க இந்த அரசியல்வாதிகளுக்கும் கவர்மெண்ட் உத்தியோகஸ்தர்களுக்கும். இல்லைன்னு சொன்னால் நாடு இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் போகும். இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. இதுக்கு முன்னாடி நான் அந்த திரு உம்மன் சாண்டி அவர்களை பார்த்தேன். உம்மன் சாண்டி அவர்கள் வந்து ஒரு சாதாரண அம்பாசிட்டர் காரில் தான் வந்தார். அங்கிட்டு 2 பேர், இங்கிட்டு 2 பேர் இருந்து நடுக்கில் இருந்துட்டு ஒரு ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு இது கூட இல்லாமல் அப்படி போனார். அப்படி ஒரு தங்கமான மனுஷனை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை. அதுவும் அந்த கட்சி மீட்டிங் கூட ஆகப்பட 10 பேர் தான் வந்திருந்தாங்க. எந்த போலீஸ் பாதுகாப்பு இல்லை, ஒரே ஒரு போலீஸ் வண்டி மட்டும்தான் போச்சு. அவர் அரசியல்வாதி, நான் பார்த்துட்டு மிகச்சிறந்த அரசியல்வாதி வந்து திரு உம்மன் சாண்டி அவர்கள் தான். வேறு யாரையும் நான் குறிப்பிட்டு நான் சொல்லலை. நான் பார்த்ததில்லை, என் கண் முன்னாடி பார்த்ததில்லை, அவர் மிகச்சிறந்த அரசியல்வாதி.